ஆண்ட்ராய்டுல நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ரொம்ப எஃபெக்டிவான ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இப்ப அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளாஸ் ரூம்ல பயன்படுத்தி டீச் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அப்ப அதை எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நோக்ஸ் ஆர் பிளேயர் அப்படின்னு இருக்கு, பூஸ்ட் டாக்ஸ் இருக்கு, மெமு, இதெல்லாம் வந்து இதுல பாக்குறீங்க இல்லையா, இதுல பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த நோக்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப இந்த நோக்ஸ் பிளேயரை நம்ம இந்த மாதிரி நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க செல்போன்ல நம்ம ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஆப் எல்லாம் இருக்கோ அந்த ஆப் எல்லாத்தையும் நம்ம இதுல கொண்டு வந்துக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம், நீங்க அதே மாதிரி டெலிகிராம், ஷேர் சாட்டு, ஹலோ, இந்த மாதிரி இது இல்லாம வந்து நீங்க இன்னும் எது வேணாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு நீங்க சர்ச்சில் போயிட்டு நம்மளுக்கு பிளே ஸ்டோர்ல போயிட்டு என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்பை நீங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல என்னுடைய அனுபவத்துல இருக்கிறத ஒரு விஷயத்த சொல்றேன். குறைஞ்சபட்சம் இதுக்கு வந்து 4 GB ரேம் நாச்சும் இருக்கணும் நம்முடைய லேப்டாப்ல அல்லது சிஸ்டத்துல 4 GB நாச்சும் இருக்கணும் குறைஞ்சபட்சம். ஒரு 8 GB இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதை வச்சு நீங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் டீச் பண்றதுக்கு, மேத்ஸ் டீச் பண்றதுக்கு, அல்லது இபுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி போட்டோ எடிட்டிங்கு, போட்டோ ஷேரிங்கு, போட்டோ டெக்கரேஷனு, இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் நிறைய ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த ஆப் எல்லாத்தையும் வந்து நீங்க உங்களுடைய லேப்டாப்ல உங்களுடைய சிஸ்டத்துல இதை பயன்படுத்தி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி போனால் அது அதாவது நம்ம பேக் வரோம் இல்லையா, அதுக்கான பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டன்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆக ஆண்ட்ராய்டு ஆப் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது என்னுடைய அனுபவத்தில் இந்த நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. இது இல்லாமல் கொஞ்சம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆப் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தெரியல, அதனால வந்து அதை நான் பயன்படுத்த